இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு போட்டு எப்படி புடிங் செய்கிறதுங்கிறது காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை சுத்தமாக்கி வெட்டிக்கின்னு தண்ணிப்பால் மூணு முட்டை வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு உப்பு உப்பு அமிச்சுக்க. இது வந்து கோதுமை மாவு, இது வந்து பேக்கிங் பவுடர் போட்டு நான் வந்து சீனி பாவு காய்ச்சி எடுத்துக்குவோம். கேரமல் செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் நான் வந்து போட செஞ்சாங்கிறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி இருக்கணும். வெட்டியெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ நான் அதை போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த டின் பாலை ஊற்றிட்டு நம்ம அரைக்கணும். இந்த பால் தண்ணி பால் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். இப்போ முட்டையை போடுறேன். எல்லாம் நல்லா அரைச்சிருச்சு. அடுத்தது உப்பு சேர்க்க போகிறோம், பேக்கிங் பவுடர், சீனி, கோதுமை மாவு, வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை ஊற்றுக்கோ கீழே. கீழே தான் ஊற்றணும், கட்ட அழகாக வரும். இது பண்ணிவிட்டு நம்ம அவனி வச்சுக்கலாம். 40 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மூடிடலாம். பாருங்க, கடக்க 40 நிமிஷம் அழகாக வெந்து வச்சு வச்சுருக்கலாம். நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து புடி நல்லா வந்துருச்சு. இங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.